Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.6 4th ரோமன் 4th சம். a பவர் 4 மைனஸ் 3a ஸ்கொயர் பிளஸ் 2. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ரூல் படி என்ன பண்ணுவோம்? ஆர்டராக இருந்தால் வேல்யூஸ் எடுப்போம். ஸோ இது எப்படி நம்ம பிரிக்கிறது? ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஆர்டர் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மிடில் வேல்யூ மட்டும் நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? எப்படி பிரிக்க போகிறோம்? இந்த மைனஸ் 3 எப்படி பிரிக்க போகிறோம்னா, மைனஸ் 2a ஸ்கொயர் அண்ட் மைனஸ் 1a ஸ்கொயர்னு பிரிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸில் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் மைனஸை வச்சுட்டு 2 1 1 பிரிக்கிறேன். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3. ஏ ஸ்கொயர் என்ன பண்ணும், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது ரெண்டுத்துக்குமே ஸ்பிளிட் பண்ணுவோம். பிரிச்சாச்சு. இப்போ ரெண்டு ரெண்டாக நான் காமனாக எடுத்துக்க போகிறேன். இது ரெண்டுத்த என்ன காமன்? ஏ ஸ்கொயர் காமன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2, ஏ ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறேன், மைனஸ் 1 காமனாக வெளியெடுக்க போகிறேன். ஸோ 1ன்றப்போ ஏ ஸ்கொயர், நான் என்ன சொன்னேன், மைனஸ் ஸ்டார்டிங் காமனாக வெளியெடுத்தா என்ன பண்ணும்னு சொன்னேன், மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ மைனஸ் 2. இப்போ ரெண்டு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. அவுட் சைடில் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கிட்டேன். பட் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கு. ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. ஏன்றது ஏ பிளஸ் பி, ஏ பின்றது 1, திருப்பி ஏன்றது ஏ, பின்றது மைனஸ் 1. இதை ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரூல் உங்களுக்கு இதில் வரும். ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 1. கிளியர்? இப்போ 5th சம் பார்க்கலாமா? 8m³ மைனஸ் 2m² n மைனஸ் 15mn² ஸ்கொயர். ஸோ எல்லாத்தையும் என்ன காமனாக இருக்கு? எம் காமனாக இருக்கு. ஏன்னா n இது ரெண்டுத்துல மட்டும்தான் இருக்கு, m எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு. எம்ல லீஸ்ட் எம் எது? இதுதான். ஸோ எம் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? ஏன்னா இப்போ நான் வேற டேபிள் எடுக்கலன்னா இங்கே 15 இருக்கு, அதனால எழுது சால்வ் பண்ண முடியாது. அதனால டேபிள் எனக்கு எதுவுமே காமனாக வரல. அதனால எம் ஒன்றுன்னு வெளியே போயிடுச்சுன்னா என்ன வரும்? 8. எம் க்யூப்ல எம் வெளியே போயிடுச்சுன்னா எம் ஸ்கொயரு, எம் ஸ்கொயர்ல எம் வெளியே போயிடுச்சுன்னா ஒரு எம் போயிடுச்சுன்னா எம். ஓகேவா? இங்கே எம்மே வெளியே போயிடும், ஏன்னா இந்த எம் தானே இது. ஸோ வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு எனக்கு? என் ஸ்கொயரு. இப்போ நான் என்ன பண்ண, உள்ள இருக்கிறத மட்டும் ஸ்பிளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் எடுக்கணும். 8 இன்ட்டு 15. ஸோ 8 இன்ட்டு 15 போட்டால் 120. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ எந்த வேல்யூ சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? இங்கே இருக்க 2 வரணும். ஸோ என்ன பண்ணும்? இங்கே 2 வரணும், இங்கே மைனஸ் 120 வரணும். ஸோ நான் என்ன பண்ணும்? 10 இன்ட்டு 12 போட்டால் எனக்கு வந்து 120 வருது. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், டிஃப்ரென்ஸ் சிம்பிள் சப்ராக்ட், டேட்டா நம்பர் சிம்பிள் எனக்கு என்ன வருது? 12 சிம்பிள் மைனஸ். ஸோ நான் அந்த 2 எப்படி பிரிச்சிருக்கேன்? பிளஸ் 10 அண்ட் மைனஸ் 12 பிரிச்சிருக்கேன். ஸோ எம் அப்படியே போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 8m² ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கணும். லாஸ்ட் வேல்யூ மைனஸ் 15m² ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கணும். ஸோ இந்த 2m என்ன எப்படி பிரிக்கலாம்? இங்கே பிரித்த மாதிரி பிளஸ் 10m மைனஸ் 12mn. இங்கே இருக்க வேல்யூ தான் பிரித்து எழுதியிருக்கேன். எம்என் ரெண்டுத்துலையும் அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன். சோஷியல் எம் அப்படியே இருக்கு. இது ரெண்டு என்ன காமனா இருக்கு? 2 டேபிள். வேற என்ன காமனா இருக்கு? எம். ஸோ 4 2s are 8, ஒரு எம் வெளியே போயிடுச்சுன்னா ஒரு எம். பிளஸ் 5 2s are 10, ஒரு எம் வெளியே போயிடுச்சுன்னா என். மைனஸ் இந்த ரெண்டு எது காமனா இருக்கு? 3 டேபிள் அண்ட் என். என்ல லீஸ்ட் என் என்ன? இதுதான். ஸோ 3n காமனா எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்கேன்? மைனஸ் எடுத்திருக்கேன். ஸோ மைனஸ் எடுத்தா நான் என்ன பண்ணும்? இந்த பிளேஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்கணும், மைனஸ் இருந்தால் பிளஸ் பண்ணணும். எனக்கு அதுதான் ரூலு. ஸோ 3n எடுத்துட்டனால 4 3s are 12, n வெளியே போனதால எம். இங்கே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணும்? ப்ளஸ்ஸு. ஸோ 3 டேபிளில் 5 3s are 15, ஒரு n வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு n. ஸோ ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் ஆன்சர் இருக்கும், இந்த எம் கேரி ஓவர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4m பிளஸ் 5n ரெண்டுத்தையும் காமனாக இருக்கு, ஒரு வேல்யூ எழுதிட்டேன். அவுட்டர் வேல்யூ என்ன இருக்கு? 2m மைனஸ் 3n. ஆன்சர் என்ன? எம் இன்டு 2m மைனஸ் 3n, 4m பிளஸ் 5n. கிளியர்? நெக்ஸ்ட் 6m பார்க்கலாமா? ஸோ 6m பார்த்தீங்கன்னா 1/x² 1/y² பிளஸ் 2/xy. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்டரைஸ்லையும் பண்ணலாம். ஃபேக்டரைஸில் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், 1/x² 2/xy பிளஸ் 1/y². ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு நான் இது என்ன பண்ணேன், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஏன்றது என்ன? 1/x.
b ன்றது என்ன 1 by y a so இந்த மெத்தட்ல அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் வந்துச்சுனா நான் இதே என்ன எழுதிக்லாம் a plus b the whole square ல ஃபேக்டரைஸ காட்டிடலாம் இந்த சம்மக்கு மட்டும் நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கனா கிளியரா இருக்கும் ஓகேவா a ன்றது 1 by x b ன்றது 1 by y a whole square ன்றது ஃபார்முலா a ன்றது என்ன 1 by x whole square plus 2 a ன்றது 1 by x b ன்றது என்ன 1 by y a plus b square னா 1 by y square இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கேன் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கு வரும் டினாமினேட்டருக்கு வரும் ஸோ நியூமரேட்டருக்கு வந்தா ஒன் ஸ்கொயர் என்னதான் வரும் ஒன்னு ஸோ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இங்க பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே என்னால பண்ண முடியாது டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ ஒன்ஸ் ஆர் டூ எக்ஸ் இன்டூ ஒய் எக்ஸ் ஒய் பிளஸ் இந்த ஸ்கொயர் ஒன்னுக்கும் வரும் ஒய்க்கும் வரும் ஒன் ஸ்கொயர் என்ன வரும் ஒன்னு ஒய் ஸ்கொயர்னு ஒய் ஸ்கொயர் ஸோ எனக்கு அங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்துருச்சா அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் 2 பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களே அது வந்துடுச்சு இல்ல ஸோ எதை சால்வ் பண்ணாத எனக்கு என்ன வருது ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் தான் ஹோல் ஸ்கொயர் சால்வ் பண்ணாதான் வருது அப்ப ஆன்சர் எனக்கு என்ன ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் கிளியர் தேங்க்யூ